நடப்பு மாதத்திற்கான நூல் விலை கிலோவுக்கு 40 ரூபாய் உயர்ந்துள்ளதால் தொழில்துறையினர் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். கடந்த மாதம் 30 ரூபாய் உயர்ந்து 400 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நூல் விலையானது தற்போது இந்த மாதம் 40 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இதுகுறித்து பின்னலாடை ஏற்றுமதி ஆர்டர்களும் ரத்தாகும் என்றும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராமசாமி இணைப்பில் இருக்கிறார். ராமசாமி, முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. திருப்பூர் மாவட்டம் இந்திய அளவில் பின்னலாடை உற்பத்தியின் தலைநகராக விளங்கி வருகிறது. பின்னலாடை ஏற்றுமதி மூலம் ஆண்டுக்கு 26,000 கோடி ரூபாய் அந்நிய செலவாணியை ஈட்டு தரும் டாலர் சக்தியாக திருப்பூர் உள்ளது. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் மொத்த பின்னலாடையில் 60% பின்னலாடை திருப்பூர் மாவட்டத்தில் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூரில் தயாராகும் பின்னலாடைகள் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த கொரோனா ஊரடங்கிற்கு பிறகு தற்பொழுது ஆர்டர்கள் வெகுவாக வர தொடங்கியுள்ள சூழலில் இந்த நூல் விலை உயர்வானது பின்னலாடை துறையினருக்கு பெரும் தலைவலியாக உருவெடுத்துள்ளது. குறிப்பாக கடந்த 2020 முதலே நூல் விலையானது மாதந்தோறும் சிறிது சிறிதாக அதிகரித்து கொண்டே வருகிறது. இதன் காரணமாக வெளிநாடுகளில் இருந்து பெற்ற ஆர்டர்களை முடித்து கொடுக்கும் போது பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்கள் பெரும்பாலான நிறுவனங்கள் நஷ்டத்தையே சந்தித்து வருகிறது. அது மட்டுமின்றி மாதந்தோறும் நூல் விலை உயர்ந்து வருவதால் அதனை குறைக்க வலியுறுத்தி பின்னலாடை துறை சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்றும் இதுவரை மத்திய அரசிடமிருந்து எந்த விதமான சாதகமான பதில்களும் வரவில்லை. இதன் காரணமாக பின்னலாடை துறையானது மிகவும் அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதனிடையே கடந்த மாதம் நூல் விலையானது 30 ரூபாய் அதிகரித்து 400 முதல் 420 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இதனிடையே கடந்த மாத துவக்கத்தில் இறக்குமதி செய்யப்படும் பஞ்சுக்கான 11% வரியை மத்திய அரசு விலக்கியது. இதன் காரணமாக நடப்பு மாதத்தில் பஞ்சு விலையானது குறையும் என பின்னலாடை துறையினர் எதிர்பார்த்து காட்டியுள்ளனர். ஆனால் வழக்கம் போல் இந்த மாதமும் 40 ரூபாய் அதிகரித்து நூல் விலை அறிவித்திருப்பது பின்னலாடை துறையினரிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக பெறப்பட்ட ஆர்டர்களை முடிப்பதில் தோய்வு ஏற்படும் என்றும் இதன் காரணமாக 1,000 கோடிக்கான நஷ்டங்களை பின்னலாடை நிறுவனங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் எனவும் பின்னலாடை துறையினர் வேதனை தெரிவித்துள்ளனர். உடனடியாக மத்திய அரசு இதற்கு நடவடிக்கை எடுத்து நூல் விலையை குறைக்க ஆவணம் செய்ய வேண்டும் என பின்னலாடை துறை சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராமசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.